மாட்டிக்கிறீங்க. வாங்க போலாம். எதுக்குடி வரணும்? என்ன விட உங்க அண்ணன் தங்கச்சி தங்கச்சின்னு ஓ மேலதான பாசமா இருக்காரு. ரெண்டு பேரும் ஆக்கி தின்னுட்டு அங்கே கிடங்க, நான் வரமாட்டேன். அண்ணி கோவத்துல ஏதோ அப்படி அண்ணன் பேசிடுச்சு. குடும்பம்னா பிரச்சனைகள், சண்டை சச்சரவு வரதான் செய்யும். அதுக்காக கோவிச்சுட்டு அப்பா வீட்டுக்கு வந்துடுறதா? வாங்க நீ போலாம். ஹே நீ என்னடி எனக்கு நியாயம் சொல்றது? ஓ யோகித பத்தி இந்த ஊரே சிரிக்குதே. அப்ப என்னடி நீ எனக்கு பஞ்சாயத்து பண்ண வேண்டிய பண்ண வந்துட்ட? ஓ வெளிய புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தன் கூட படுத்து எழுந்துட்டு வரானே நீ? ஓடி வெளிய. தெரியாது கொஞ்சம் ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு திமிர் ஆகாதப்பா. இது நல்லதுக்கு இல்ல, இது வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லம்மா. அப்பா உங்க வீட்டுல இருக்கிறது பாரமா சொல்லிடுங்க, நான் வேற வீட பாத்துக்கிறேன். பெத்த அப்பா கிட்ட பேசுற பேச்சா இது? வாழ்க்கைய உதறிட்டு போட்டு வந்து நிக்கிறிய, காரும் நகையும் போனா போய் தொலைதுன்னு புருஷனை கையுட்டு வந்து நிக்கிறிய, வெக்கமா இல்லம்மா? அப்பா எனக்கு இதெல்லாம் தான் முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்ல. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் வரேன். வாழ்ந்து முடிச்சுமா சொல்றதா? இந்த மாதிரி வாழ போறவ யாருமே கேக்குறது இல்ல. பொண்ணுங்கிறவோ வாழ்க்கையில ஒரு முறை தவறு செஞ்சிட்டா போதும், அது தலைமுறை தலைமுறையா பாதிக்கும். எந்த பெண் தன் கற்பையும் கட்டுன புருஷனையும் உயிருக்குயிரா மதிக்கிறாளோ அவளாலதான் இந்த பிறந்த வீட்டுக்கும் இந்த புகுந்த வீட்டுக்கும் பெருமை தேடி கொடுக்க முடியும்.